உங்களுக்கு. உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்ம ஆசான் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 35 மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள், 135 மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தரச்சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்தும் 100% உண்மையே. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. மக்கள் வணக்கம், இது மருத்துவ நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் ஹெர்போ கேர் மருத்துவமனையின் நிறுவனர் முனைவர் திரு எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களை நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. நம்ம கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு சிறிய பிரார்த்தனை. சிறிய பிரார்த்தனை இல்ல, பெரிய பிரார்த்தனை. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஆரம்பிக்கும் போது சொல்றதா இன்னைக்கே சொல்லிடுறேன். நான் இறைவனது ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாது. இன்றைக்கு நமது மக்கள் தொலைக்காட்சியில் நமது நிகழ்ச்சி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இறைவனது ஆசீர்வாதம் தான் காரணம். நானும் நான் பேசுறதுனாலேயோ கிடையாது. இதை தயவுசெய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். என்னுடைய நோக்கம் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். நான் ஒரு பேச்சுக்கு வேணால் மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி அப்படின்னு நான் பேசலாம். ஆனால் அது ஆழ்ந்து நம்ம சிந்தித்தோம், ஆழ்ந்து கவனித்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா வியாதிகளையும் தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மணி நேரத்துலலாம் நம்ம பேச முடியாது. இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 36 நம்ம கொடுத்தோம்னாலும் பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆதாரங்களாக பேச முடியும் நம்மால். ஆனால் இதை வந்து எளிமையாக நம்ம மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கறது, இந்த ஒரு மணி நேரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம். இது எப்படி எளிமையாக கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னா அவனது ஆசீர்வாதம். யாருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற அனுகூலம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி கண்ணப்படும், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து அவர் வியாதி இல்லாமல் இருக்கணும்னு ஒருத்தர் நினச்சிட்ருக்காரு, அழறாரு, அவ்வளோ பாதிப்பு இல்லாத இருக்கார் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கண்ணில் தெரியும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சியை பார்க்கும்போதே வியாதி குணமாயிரும், அந்த அளவுக்கு விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம. அடுத்ததாக சிகிச்சை முறைகள் தமிழகத்தில் 50 இடங்களில் இருக்குது, அங்கே வந்து எடுத்துக்க முடியும், நம்ம ஹாஸ்பிட்டல் வரலாம். முடியாதவங்களுக்கு இலவசமாக பார்க்குறோம் நம்ம. ஸோ எல்லா விதங்களிலுமே அவர்களுக்கு வந்து வழி பண்ணி கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனால் உடல் மனம் ஆன்மா, ஏன்னா அதை பிறப்பு என்பதே ஒரு வரம். ஏன் நம்ம ஒரு ஆடாக பறக்கக்கூடாதா, மாடாக பறக்கக்கூடாதா, அம்மாவே இல்லையா, ஏன் மனுஷனாக பறக்கணும், கடவுளுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா, நம்மளாம் எல்லாத்துக்கும் போகிறவங்களாம் மனுஷனை படிச்சுட்டு போகிறதுக்கு. அப்போது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்தவர்கள் தான் மனிதராகவே வர முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் 84 வகையான ஜீவராசிகளை இறைவன் படைத்தான். 84 எறும்பு ஒரு ஜீவராசி, குதிரை ஒரு ஜீவராசி, மாடு ஒரு ஜீவராசி, இது போல் 84 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இறைவன் படைக்கிறார். அதில் கடைசி படைப்பு மனித படைப்பு. எல்லா விதமான ஆற்றல் இறைவனுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆற்றலையும் ஒருங்கே கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு அரிய ஆற்றலோடு ஒரு படைப்பு படைக்கிறார். அதுதான் மனுஷன். ஃபஸ்ட்டு ஆணை படைக்கிறார், திருப்தி வரல, ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் சிரத்தை எடுத்து அடுத்ததாக கடைசி படைப்பாக படைக்கிறது தான் பெண் படைப்பு. அதனால தான் பெண் வந்து சக்தியின் பீடம் நம்ம சொல்கிறோம், சக்தியின் ஊற்றுன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பு தான் பெண் படைப்பு. நம்ம உடம்புல நுரையீரல்னு ஒரு உறுப்பு இருக்கு, மென்மையா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம. ஆனால் நம்ம உடம்புல இருக்கிறதுலேயே மிக கடினமான உறுப்பு நுரையீரல் தான், பார்க்கறது மென்மையா இருக்கும். இந்த எண்ணெய் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும், ஆட்டோட நுரையீரல் பார்த்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும், வேக வச்சாங்கன்னா
எலும்பெல்லாம் வந்து உடஞ்சிரும், நுரையீரல் வந்து வேகாது. இல்லை மட்டன் சாப்பிட்றவங்க தெரியும். அப்போ நுரையீரல் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும், அதே சமயத்தில் கடினமானது. அதுதான் பெண்கள் பார்க்கறதுக்கு மென்மையாக இருப்பாங்க, ஆனால் எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் என்ன துரோகங்கள் இருந்தாலும் அனைத்தையும் தனக்குள்ளே போட்டு தாங்கி பிடித்து அந்த குடும்பத்தை பாரம்பரியத்தை உலகத்துக்கு உயர்த்தக்கூடிய அளவிற்கு பெண்களால் மட்டும்தான் முடியும். நான் ஏதோ உங்களை தூக்கி வச்சு பேச நினைக்க வேண்டாம், நிஜ படைப்பே அப்படித்தான். அதனால தான் அதிக அற்புதமான அந்த கர்ப்பப்பைய உங்களிடத்துல கொடுத்தார் கடவுள். நாம் ரெண்டு இடத்துல வணங்குறோம், இறைவன் இருக்கக்கூடிய இடம் கருவறை, கருவறை குழந்தை உருவாகக்கூடிய இடம், அது இறைவன் தான், குழந்தையும் தெய்வம் ஒன்றுதான். அப்ப குழந்தை உருவாகக்கூடிய இடத்துக்கு பேரும் கருவறை. கருவறை பாருங்க, பேரு கூட பாருங்க கருவறை. அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் வந்து பெண்கள், பெண் சக்தின்னு நம்ம சொல்றோம். அப்போ இது எல்லாம் மக்களிடத்துல புரிய வைத்து, நீங்க தான்ப்பா சிவம், சிவத்தை வெளியே தேடாத, சக்தியை வெளியே தேடாத. பாருங்க சக்திங்கிறது என்ன, பெண். பெண் அப்போ சிவத்தை வெளியே தேடாத, நாதத்தை வெளியே தேடாத, சக்தியை வந்து வெளியே தேட வேண்டாம். நீ தான் சக்தியோட ஊற்று, நீ தான் சக்தியோட பிறப்பிடம், உனக்குள்ள எல்லா விதமான ஆற்றலும் இருக்கு. ஒரு குண்டூசியில ஆயிரக்கணக்கான உயிரணுக்களை வைக்க முடியும். ஆண்களுடைய விந்துல உற்பத்தியாகக்கூடிய இது இருக்கு இல்லையா, உயிரணு ஆயிரக்கணக்கில் வைக்க முடியும், லட்சக்கணக்கில் வைக்க முடியும். நம்ம உடம்புலேயே மிக சிறிய ஒரு அணு எதுனா விந்துல வரக்கூடிய அந்த உயிரணு தான். ஒட்டுமொத்த செல்கள் இருக்கு இல்லையா, அதுலயே மிக 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 சிறிய அணு அதுதான். அத்தோன்னு இருக்கக்கூடிய அந்த உயிரணுக்கள் இருந்து இவ்வளவு பெரிய உடம்பு வந்திருக்கு, எவ்வளவு பெரிய அதிசயம். உண்மையா, இவ்வளவு பெரிய அதிசயத்தை கொடுத்த இறைவனால திருவுண்டு வந்து ஒரு காய்ச்சலையோ சளியவோ இது இதயத்தில் அடைப்பையோ மூளை கட்டியோ சரி பண்ண முடியாதா, அதையும் யோசிக்க மாட்டேங்கிறோம். இப்போ இன்னும் பிரேயருக்குள்ளேயே போல இருந்தாலும் நான் வந்து இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டே இருக்கேன். நான் இப்போ என்னன்னா, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்குதா இல்லையா. குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு இதயம் இருக்குமா இருக்காதா, இருக்கு, நுரையீரல் இருக்குமா இருக்காதா, கல்லீரல் இருக்கும், மண்ணீரல் இருக்கும், எல்லாமே இருக்குமில்ல. அப்போ பாருங்க, ஒரு தாய் ஒரு புதியதாக ஒரு இதயத்தை உருவாக்குகிறாள், ஒரு தாய் புதியதாக ஒரு நுரையீரலை உருவாக்குகிறாள், ஒரு தாய் புதியதாக ரெண்டு சிறுநீரகத்தை உருவாக்கி உலகத்துக்கு கொடுக்கறாள். அந்த குழந்தைகிட்ட இருக்குல்ல, ஒரு புதியதாக ஒரு இதயத்தையே உருவாக்க தெரிந்த அந்த சக்திக்கு, அந்த ஆற்றலுக்கு, அந்த பெண்ணுக்கு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய சின்ன ஓட்டை சரி பண்ணிக்க முடியாதா. இப்போ ஒரு கார் கம்பெனி இருக்கு, அந்த கார் வந்து புது கார் வந்து தயார் பண்ண அனுப்புறாங்க. ஏற்கனவே அவங்க தயாரிச்ச பழைய கார்ல ஒரு சின்ன பிரச்சனை சரி பண்ண மாட்டாங்களா, புதுசே தயார் பண்ணும்போது பழசுல இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்ண மாட்டாங்க. அப்ப ஒரு இதயத்தையே புதியதாக உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த தாயால தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஏற்கனவே படைக்கப்பட்ட அந்த இதயத்துல ஒரு சின்ன ஓட்டம் இருக்க சரி பண்ணிக்க முடியாதா, யோசிக்க மாட்டீங்களா. உங்களால புதுசாவே உருவாக்க முடியும், அப்புறம் ஏன் பழசுல சின்ன பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, உடல் பருமன், இதய பாதிப்பு, மூளையில கட்டி, கண் பாதிப்பு, இதெல்லாம் பேசாதீங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சிகிச்சை தான், அதுதான் நம்ம ஹெர்போக்கர். அப்போ இந்த அளவிற்கு ஒரே சிகிச்சையில் ஒட்டுமொத்த தீர்வையும் கொடுப்பது இறைவன். அந்த இறைவன் இடத்துல நன்றி செலுத்திட்டு நம்ம சிகிச்சையை ஆரம்பிக்கிறோம், இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு புரோகிராம் ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய வெற்றி. புரியுதா, பிரேயர். அகர முதலெடுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம், 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 வணக்கம். சொல்லுங்க, நாம கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க, அவரை பாத்துக்கலாமா? மக்கள் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. ஹலோ, வணக்கம் மேடம். அவங்க பெயர் சொல்லுங்க ஐயா. ராஜம்மா. சரிங்க, திருப்பூர்ல இருந்து உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க ஐயா. என் பேர் ராஜம்மா. எனக்கு தேவை வந்து, எனக்கு இந்த லெப்ட் சைடு நெஞ்சு பகுதி கீழே கொஞ்சம் அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த வயிற்று வழியா இருக்குமோ இல்ல கேஸ் ட்ரபிள் இருக்குமோ மருந்து தயார் பண்ணி சாப்பிட்டேன், அது வயிற்றுல நல்லா இருக்கு, ஆனா இந்த அழுத்தம் மட்டும் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு. நேரம் போய் பாக்கணும்னு பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? முடியலங்கம்மா ஐயா, உங்க பேர் ராஜா.
ஐயா உங்க பேர் ராஜாவா? ஆமாங்க. ஐயா நீங்க தொலைக்காட்சி பார்க்காதீங்க. என்ன சவுண்ட் வே? ஐயா டிவி பார்க்காம பேசுங்க. பாக்குறேம்மா. ஐயா கேக்குதுங்களா உங்களுக்கு? ஓகேம்மா ஓகேம்மா பாக்குறேன். ஐயா உங்க பேர் ராஜாவா? ஆமாங்க சார். ராஜா மாதிரி வாழ்க்கை கண்டிப்பாக இதுக்கு மேல உங்களுக்கு ஆரம்பிக்கும், கவலைப்பட வேண்டாம். 2021 உண்மையிலேயே சொல்றேன், நீங்க மகாராஜா தான். நீங்க நிகழ்ச்சியை பாருங்க ஐயா. அதாவது தயவு செய்து என்னன்னா, நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும், தொலைக்காட்சி இணைப்பு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு அரிய விஷயம். அதை வந்து சரியா பயன்படுத்திக்கணும். அதே போல நிகழ்ச்சி நேரம் என்பது மிக குறைவாக இருக்கிறது. அவங்க இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பொழுது நமக்கு நான் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஒரு 10 தகவல் சொல்ல நினைச்சேன்னா 5 மேலே போக முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அப்ப நீங்க கேட்கிற கேள்வி மற்றவர்களுக்கும் பயன்படும். இதே மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எல்லாருக்குமே இந்த பாதிப்புகள் இருக்கும்போது அவர்களுக்கு அது பயன்படும். அதனால தெளிவாக கேள்வி கேளுங்க. தயவுசெய்து டிவி பார்க்காதீங்க. அப்பதான் மற்றவர்களுக்கு வந்து நம்ம ஒரு உதவி செய்யக்கூடிய அளவில் இருக்கும். மகிழ்வித்து மகிழ், இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். சரிங்க, ஒரு நேயர் திரும்ப இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. டிவி பார்த்து பேச வேண்டாமா? உங்க பெயர் சொல்லுங்க. அவங்க தோல் எல்லாம் ரொம்ப டைட்டா இருக்கு, தசைகள்லாம் டைட்டா இருக்கு அப்படின்னாங்க. அது என்னன்னா, நம்ம உடம்புல இந்த தோள்களும் தசைகளும் இறுகி போச்சு. தோள்களும் தசைகளும் இறுகி போச்சு. அந்த இறுகி போகிறதுக்கு என்ன காரணம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை விளக்குறது ஈஸி. புரியுதுங்களா? இப்போ நம்ம அதை பற்றி நம்ம பேசலாம். ஏதாவது கால்ஸ் இருக்குங்களா? இல்லை, இப்போதைக்கு இல்லை. இன்னைக்கு நம்ம தலைப்பு நம்ம என்ன வச்சுக்கலாம்னா, உடல் பருமன் வச்சுக்கலாம். நம்ம உடல் பருமன், உடல் பருமனில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கஷ்டங்கள், ஏன் வந்து உடம்பு வந்து பருமனாக இருக்கு, அதை ஏன் குறைக்க முடியல, குறைக்கிறதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவழித்தாலும் கூட குறைக்கவும் முடியல, பாதிப்பு மிக அதிகமாக இருக்கு. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேசலாம். சொல்லுங்க கால்ஸ்ங்களா? ஒரு படக்காட்சி பார்த்துருவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹெர்போ கேர் மருத்துவமனையின் படக்காட்சியை தற்போது பார்க்கலாம். குணப்படுத்த இறைவன் மட்டும்தான். கண்டிப்பாக வந்து எல்லாம் சரியாயிரும். இலவசமா கொடுங்க, ஃப்ரீயா கொடுங்க. சரியா? சித்தரிக்கப்பட்ட பையல் அனைத்தும் 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ்ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. ஐயா, இப்போ உடற்பருமன் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னீங்க, அதுலேருந்து தொடங்குங்க. இல்லை, ஏன் உடல் பருமன் நான் சொன்னேன்னா, அந்த அம்மா கேட்டாங்க இல்லையா, வசந்திங்க அப்படிங்கிற திருப்பூர்ல இருந்து, தசைகள்லாம் வந்து இறுக்கி போச்சு அப்படின்னு. என்ன காரணம்னா, கொழுப்பு இல்லை. தசைகள் வந்து இலகுவாக இருக்க வேண்டும் என்றால் கொழுப்பு அவசியம்.
இப்போ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா தோல் மேலே ஒரு அப்படியே ஒரு படலம் மாதிரி இருக்கும், ஒரு பசை போன்ற ஒரு படலம் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஈவினிங் போகும்போது தெரியும் அப்படியே ஒரு மாதிரி அப்படியே படலமாக இருக்கும். நீ முகமே கழுவுன்னு பாருங்களேன், என்ன என்ன பசன்னு சொல்லுவாங்க, என்ன வடிது அது ஒரு வியாதி நினச்சிட்டு இருக்கீங்க. அது உடம்பு எவ்வளவு போராடி உங்க உடம்பை காப்பாத்திட்டு இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. என்ன வடியிலு வச்சுக்கோங்களே, என்ன வடியிலன்னா வெடிச்சு போயிரும்ல. அப்போ நீங்க பாட்டு சோப்பு போட்டு கழுவுறங்கிற பேர்ல அதெல்லாம் கழுவி விட்டு தோல் வியாதி வர வைக்கிற வேலையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த உடம்புல ஒரு படலம் வந்து மேல அப்படியே இருக்கும். அது என்னன்னா தேவையில்லாத ஹீட் உள்ள வரக்கூடாது, குளிர் உள்ள வரக்கூடாது, கிருமிகள் உள்ள வரக்கூடாது, தூசிகள் வேற தேவையில்லாத வந்து குப்பைகள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதா தான் அந்த படலம். இன்னும் கொஞ்சம் ஆன்மீக ரீதியில் போனோம்னா பில்லி சூனியம் உட்பட காத்து கருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாதிப்புகளும் உள்ள வராமல் தடுக்கக்கூடிய வேலையை இந்த எண்ணெய் படலம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. ஒரு ஆறாம் லெவல்னு சொல்லிட்டு நீங்கள் சயின்ஸில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலே ஒரு அப்படியே ஒரு கோடு மாதிரி லேயராக அப்படியே இருக்கும். நம்ம இருப்போம், நம்ம உடம்பை சுற்றி அப்படியே ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம ஆறாம் லெவல்னு சொல்கிறோம். அந்த ஆறாம் லெவல் உருவாக்குறதே இந்த கொழுப்புலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி தான், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் சக்தியும் உயிர் ஆற்றலும். அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள், நமது தியானங்கள், சிந்தனைகள், நமது வந்து நம்ம எடுத்துக்கூடிய உணவுகள், பயிற்சிகள், எண்ணங்களை பொறுத்து அது ஆறாம் லெவல் அப்படிங்கிறது மாறும். இப்போ நபிகள் பெருமகனார் இல்லை புத்த திருவள்ளுவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்குமே அந்த ஆறாம் லெவல் இருக்கும். அதனால தான் அவங்கெல்லாம் இப்படி கையை காமிச்சு தொட்ட உடனேயே நோய் குணமாச்சு அப்படின்னா அந்த அடிப்படையில் தான். நமக்கு வந்து நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து ஆறாம் லெவல், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீட்டர் இருக்கலாம், உங்களுக்கு ரெண்டு மீட்டர் இருக்கலாம், அந்த தூரங்கள் வந்து மாறும். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த அளவாவது வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். ஸோ அப்போ இந்த கொழுப்பு அப்படிங்கிறது இந்த சக்தியை எரித்து வந்து வெளியே கொண்டு வந்து நமக்கு காமிக்கும். நீல நேரத்தில் அந்த அறிவியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அம்மா வசந்தியோடைய வீட்டுக்காரருக்கு அந்த கொழுப்பு அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கும் அப்படின்னா நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மிக குறைவாக இருக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது மினிமம் வந்து 40 மில்லிகிராம் வந்து ஒரு டெசிலிட்டரில் இருக்கணும். நம்ம உடம்புல 40 மில்லிகிராமுக்கு கீழே போயிடுச்சுனாவே உடம்பு வந்து எல்லா விதமான பலவீனங்களையும் அடைய ஆரம்பிச்சிடும். கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னு சொல்லுவோம் நம்ம, அது வந்து 200க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 200 மில்லிகிராம் தான் மேக்ஸிமம் இருக்கலாம், அதுக்கு மேலே போனால் எல்லா பாதிப்பும் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், ஃபஸ்ட்டு ஒரு நேயர் கேட்டார் ராஜா அப்படின்னு மகாராஜான்னு அவர் நான் சொன்னேன், அவர் கூட சொன்னார் வயிற்றுல வந்து பார்த்தீங்கன்னா வலி இருக்கு, ஒரு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னார். அதுவும் கொழுப்பு கட்டி தான். அப்போ உடம்புல தேவையில்லாத இந்த கொழுப்பு கட்டிகள், கொழுப்புகள் உடம்புல தேங்கிறது அப்படிங்கிறது வியாதிகளாக நமக்கு தெரியுது. வயிற்றுல தேங்கினுச்சுன்னா வயிற்றுல கட்டி வயிற்று பாதிப்புகள், கர்ப்பப்பையில் தேங்கினுச்சுன்னா கர்ப்பப்பையில கட்டி, மூளையில் தேங்கினுச்சுன்னா மூளை கட்டி பக்கவாதம், கண்களில் தேங்கினுச்சுன்னா கண் தெரியல, லிவரில் தேங்கிச்சு லிவரில் கொழுப்பு படிவம் படிஞ்சது அப்படின்னா லிவர் வேலை செய்யாது, கிட்னியில் படிஞ்சதுன்னா கிட்னி வேலை செய்யலை, மூட்டில் உங்களுக்கு படிய ஆரம்பிக்கும், உள்ளுக்குள்ளே படியதை விட்டு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா கொழுப்பு கட்டிகளாக வர ஆரம்பிக்கும். அப்போது இந்த கொழுப்பு கட்டிகள் என்பது என்னென்னா நம்ம உடம்புல செறிவில்லாத ஜீரணமாகாத கெட்ட கொழுப்புகள் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயும் படிய ஆரம்பிக்கும், வெளியிலையும் படிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நல்ல கொலஸ்ட்ரால் உற்பத்தி குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த இழுக்கிற தன்மை எல்லாம் போயிடும், நடக்க முடியாது, தசைகள்லாம் பலவீனமாயிரும், நரம்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலாசிட்டி வராது. இப்போ இழுக்கணும்னா கொழுப்பு வேணும்ல, அதெல்லாம் இருக்காது. அதனால தான் அந்த அம்மாவுக்கு அந்த பாதிப்பு, அந்த வசந்தியோடைய கணவருக்கு அந்த பாதிப்பு இருக்குது. இதை படிப்படியாக நம்ம சரி செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிறத போல கெட்ட கொழுப்பு நல்ல கொழுப்பு அப்படிங்கிறது ஏதோ உணவுகளை கொடுத்து நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னா சாத்தியம்தான். ஆனால் விரைவாக நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நேரில் வந்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்க முடியும். திருப்பூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது. நாளைக்கு நான் திருப்பூர் தான் போகிறேன், நாளைக்கு மதியமாக ஒரு 2 மணி அங்கே இருப்பேன். நேரில் வந்தாங்கன்னா தகுந்த தீர்வு கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் மேடம், உங்கள் பெயர் சொல்லுங்கள், எந்த ஊரில் இருந்து? சரிங்க, உங்கள் கேள்வி என்ன, ஐயாவிடம் சொல்லுங்கள். ஐயா வணக்கம், வணக்கம் சொல்லுங்க.
குழந்தைக்கு வந்து சின்ன வயசுல பிரெயின்ல ஷண்ட் வச்சிருக்காங்க. ஓகே. அது திருஷன் அவனுக்கு திட்டு வர மாதிரி இருக்கு. அது ஷண்ட் வச்சிருந்தது வந்துட்டு அவன கைய காலம் சரியா வரல சார். எனக்கு எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? சென்னைன்னு சொன்னாரு. சென்னை சார். ஐயா, இந்த மாதிரி நான் குழந்தைகள் எல்லாருக்குமே நான் இலவசமாக தான் பார்க்குறேன். கண்டிப்பாக குழந்தை சரியாயிடும். ஆக்சுவலாக வந்து நம்ம எந்த விதமான அறுவை சிகிச்சை இல்லாமல் இருந்தது அப்படின்னா உடனடியாக சரி செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அறுவை சிகிச்சை செய்து ஸ்டண்ட் வச்ச காரணத்தினால அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது மெதுவாக தான் கொடுக்க முடியும். நீங்கள் நினைக்கிறது போல் விரைவாக கொடுக்க முடியாது. இருந்தாலும் சிகிச்சை நம்ம வந்து இறைவனது ஆசீர்வாதத்தால் நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக நோய் குணமாயிரும், குழந்தை நல்லபடியாக இருக்கும். சென்னை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வாங்க, இலவசமாக பார்ப்பாங்க. ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா குழந்தை கூட்டிட்டு வரணும். முடிஞ்சது அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ரெண்டு முறை குழந்தை கூட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா அந்த வறுமை சிகிச்சைகள் மற்ற நிறைய தெரப்பிஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுத்துட்டு குழந்தையை நல்லபடியாக கொண்டு வந்துடுவாங்க டாக்டர்ஸ். கிட்டத்தட்ட 13-14 டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க, கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பாக குழந்தை நல்ல பெறும். சரி ஐயா, இப்ப இந்த உடற்பருமன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்களுக்கு ரொம்ப அதிகமா இந்த பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். என்ன மாதிரியான ஓரவஞ்சனங்கள் ஆண்களுக்கு இல்லையா? முதல்ல பெண்கள், நீங்க சக்தின்னு ஆரம்பிச்சதுனால நம்ம பெண்கள் கிட்ட முதல்ல போயிடுறையா? எல்லாத்துக்கும் தான் இருக்கு. அது குறிப்பாக இந்த போலீஸ்காரங்க இருக்க பார்த்தீங்களா, போலீஸ்காரங்க அவங்க இரவு நேர பணி, இந்த கண்டக்டர் டிரைவர்ஸ் ரயில்வே ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உடற்பருமன் இருக்கும். நிறைய பேர் இந்த போலீஸில் சாரி இந்த டிவியில் சினிமாலெலாம் கிண்டல் பண்ணுவாங்க, வயிறு பெருசாக இருந்தால் போலீஸ்கார் அப்படின்னு தெரியும். நான் அதை எனக்கு வன்மையாக கண்டிக்கிறேன். நான் பல முறை சொல்லியிருக்கேன், அதை பற்றி சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன்னா நாம் இரவு நல்லா தூங்கணுங்கிறதுக்காக தான் அவங்க தூங்காமல் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் தவறு இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதனால் அவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, அவ்வளோதான். யாரெல்லாம் இரவு தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வயிறு பெருசாயிரும். இதுதான் அடிப்படை. அப்போது ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு பிரிக்க வேணாம், எனக்கு எல்லாத்துக்குமே அதிகமாக இருக்குது. பெண்களுக்கு அதிகமாக இருக்காரன் நீங்கள் செய்கிற தப்பு தான். அதுவுமே நீங்கள் தான் வந்து ஒரு சின்ன வழியை கூட தாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. உடனே குழந்தை பிறக்கும் போது எனக்கு குழந்தை வந்து வழியெல்லாம் பிறக்கணும், எனக்கு சிசேரும் பண்ணிடுங்க, நான் மயக்கம் வந்து கொடுத்துருங்க. என்ன இது? நான் கேட்குறது என்னென்னா, இயற்கையாக உடம்புல எந்த பாகத்தையும் பலவீனப்படுத்தாமல் சேதப்படுத்தாமல் குழந்தை வெளியே வர்றது நல்லதா? மயக்க மருந்து போட்டு கிழிக்கிறாங்க, அப்ப கிழிச்ச அந்த தடயம் இருக்கா இல்லையா? அங்க தசை பாதிச்சிருக்கா இல்லையா? இப்ப இந்த இடத்துல வந்து கிழிக்கிறோம், பாதிக்குதே இல்லையா? என்ன தெரிய மாட்டேன், மயக்க மருந்து போறதாலும் தெரியல. அப்ப அந்த பாதிப்பு இல்லாம ஆயிப்போச்சா? கண்டிப்பா இருக்கும் அதனுடைய பாதிப்பு, புரிஞ்சுங்களா? அந்த மாதிரிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே. சோ பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, முதல்ல பாரம்பரியத்துக்கு திரும்பணும். முதல்ல பெண்கள் அப்படிங்கறது வந்து உட்காந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இன்னைக்கு அறிவியல் பேசிக்கிட்டு நம்ம கடந்த கால வாழ்க்கையை முழுமையாக மறந்துடுறோம். காலையில் முதல்ல வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். எங்கேயாச்சும் இன்றைக்கி பார்க்குறோமா, இன்றைக்கி பெண்களே இன்றைக்கி 8 மணிக்கு தான் எழுந்திரிக்காங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு ஆகிப்போச்சு. 5 மணி 5:30 எழுந்திரிச்சு அப்போ தான் அந்த ஓசோன் மண்டலத்தினுடைய அந்த வாயு வந்து நமக்குள்ளே கிடைக்க ஆரம்பிக்கும். அது இதுதான் வந்து மறைமுகமாக நமக்கு எல்லாமே சொல்லிட்டு போனாங்க. காலைல 4 மணிக்கு 4:30 எழுந்திரிக்கும் பொழுது ஆக்சுவலாக நம்ம உடம்புல 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் சக்தி பெறும். ஒவ்வொரு உறுப்புகளோட சக்தி வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு இருக்கும். அப்போ காலையில் விடியல் காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரலுடைய சக்தி வந்து மிக அதிகமாக இருக்கும். விடிகாலம் 5-7 வரைக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருங்குடல், மலக்குடல் இருக்குல்ல, பெருங்குடல் இருக்கு இல்லையா, அந்த சக்தி அதிகமாக இருக்கும். அதனால தான் காலையில் வந்து 5-7 எல்லாம் மோஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க போனாலும் போகட்டினாலும் வந்துடும். 3 மணிக்கு எழுந்து பழக்கப்பட்டாங்க அப்படின்னா ஓசோன் மண்டலத்தினுடைய வாயு ஈர்க்கப்பட்டு மலம் அப்படிங்கிறது அப்படியே பூ மாதிரி வெளியே வந்துடும். ஒரு பொட்டு கூட வயிற்றில் நிற்காது. இதெல்லாம் மறந்து தூங்குறதுனால தான் மலச்சிக்கல் வருது. மலச்சிக்கல் தான் வந்து நம்முடைய ஒட்டுமொத்த வியாதிகளுக்குமான அடிப்படை. அதாவது வந்து மரண வாசல் இருக்கு இல்லையா, மரண வாசல், மரணத்துக்கு அதாவது நரகத்தினுடைய வாசல் இருக்கு இல்லையா, அதுக்கு 3 வழி இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறைகள், அது குறிப்பாக மலச்சிக்கல். 2வதாக பார்த்தீங்கன்னா மரணத்தினுடைய குறிப்பாக நரகத்தினுடைய வாசல் வந்து மனச்சிக்கல். 3வதாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எழுக்கக்கூடிய கோபம், பொறாமை, பேராசை, அகங்காரம், மானவம், அதிகாரம், இந்த மாதிரி குணங்கள் தான் அந்த நரகத்துக்கு நம்மளை இட்டு போகக்கூடியது. ஸோ மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் மரணத்துக்கு நம்ம போகக்கூடிய தேரினுடைய 2 சக்கரங்கள். இல்லை, இது சொல்ல வரேன் நான். இது எல்லாமே காலையில் எழுந்திரிச்சின்னா சரியாயிரும். ஒரு சிம்பிளான விஷயம் ஒன்று. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான், நீங்கள் கேட்டது உடல் கொழுப்புக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இன்னொன்று சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு என்ன ஒரு விஷயம் நடக்குங்க, கண் பார்வை கோளாறு இருக்குல்ல, கண்களில் தண்ணி வடிகிறது, கண்களில் வலி ஏற்படுவது, கண்களில் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கிறது, கண் எரிச்சல் ஏற்படுவது,
இந்த கிட்ட பார்வையாகட்டும் இல்லை தூர பார்வையாகட்டும் கண்களில் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோமனு சொல்லக்கூடியது, கண்களில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சரி பண்ணுறதுக்கு என்ன தெரியுமா, காலையில் மூன்று மணிக்கு எந்திரிக்கணும், காலையில் எழுந்திரிச்சு ஓசோர் மண்டலம் வந்து வாயை வந்து நீங்கள் இழுக்கணும், சுவாசிக்கணும், புல் தர இருக்கு இல்லையா, புல் தரையில் வெறுங்காலில் காலையில் 5:30 நடக்கணும். நீங்கள் நடந்தீங்கன்னா கண் பார்வை சரியாயிடும். ஸோ கண் பார்வைக்கும் புல் தரையில் நடப்பதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா குளோரோஃபின்னு சொல்லிட்டு இந்த இதில் இருக்கும், உங்களுக்கு புல்லில் இருக்கும், அது இந்த கால்கள் ஈர்த்து நம்ம ஒட்டுமொத்த உடம்பையே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி கண் ஒளியை கொடுக்கும். அவ்வளோ பெரிய ஆற்றல் வந்து விடிகாலில் முடிக்கிறது. சரி, விஷயத்துக்கு வாங்க, பார்ப்போம், பதட்ட பாருங்க, இதை சொல்லுங்க, தொடர்ந்து பேசுவோம். ஐயோ, ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க, பாத்ரூம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. ஏன், எந்த ஊர்ல இருந்து? செதில் மாதிரி வருது தலையில அப்படின்னு சொல்றாரு. ஐயா, அதெல்லாம் உடனே சரி பண்ணுற வேலைங்க. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் நாம் செய்த தவறுகள், குறிப்பாக நுரையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா தலையில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தலையில் பிரச்சனை, உடனே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தலைவலிக்குது, நீங்கள் கட் பண்ணுங்க தம்பி, நீங்கள் தலைவலிக்குது, உடனே டாக்டர் போய் பார்க்குறோம், ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் தலைவலி என்னென்ன காரணங்களாக வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்ணில் பாதிப்பு இருந்தால் தலைவலி, சளி பிடிச்சா தலைவலி வரும், ஹார்ட்டில் படபடப்பு, ஹார்ட் பாதிப்பு வந்து தலைவலிக்கும். இப்போ இங்கேருந்து வந்து பாலக்காடுக்கோ இல்லை வந்து கோயம்புத்தூருக்கோ கேரளாவுக்கோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரெயின் கிடைக்கல இல்லை ஃப்ளைட் கிடைக்கல, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, அர்ஜென்ட்டாக போய் ஆகணும், விடி விடி தூங்கலை, அடுத்த நாள் காலையில் தலைவலிக்கும், அடுத்த நாள் காலையில் கண் எரிச்சல் இருக்கும், அடுத்த நாள் காலையில் அசதியாக இருக்கும். ஒரு நைட்டு முடிச்சிங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் வந்து அசதி முடியாது, அப்படியே படுத்து படுத்து தூங்குவோம் நம்ம. தலைவலிக்க ஆரம்பிக்கும், மலச்சிக்கல் ஏற்படும், யூரின் போகாது, வயிற்று வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்ருக்கோம் நம்ம, தலைவலிக்க ஆரம்பிக்கும், 10 ரூமில் உட்காந்து சினிமா பார்க்குறோம் நாம, இல்லை வந்து பெரிய சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கோம், நிறைய மக்கள் இருக்காங்க, தலைவலிக்கு நமக்கு உண்டாளிங்களா, மோஷன் வந்து வருது. இப்போ டெக்கன் போயிட்டுருக்கீங்க, மோஷன் வந்துட்டுருக்கு, ரோட்டில் வெளியே கடைவீதியில் இருக்கீங்க, அடக்குறீங்க, தலைவலிக்கும், முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அடக்குறீங்க, தலைவலிக்கும். இப்போ வந்து மென்சஸ் ஆகிறாங்க, மென்சஸ் ஆகும்பொழுது மார்பக வலிக்கும் வந்து கழுத்து பகுதி வலிக்கும் தலைவலிக்க ஆரம்பிக்கும். மென்சஸ் ஆகிறவங்க லேடிஸுங்களை பார்த்தீங்கன்னா உண்டாளிங்களா, பசி வந்து மிக அதிகமாக இருக்குது தலைவலிக்கும், இல்லை பசியே இல்லை வயிறு மட்டும் சாப்பிட்டாச்சு தலைவலிக்கும். அப்போ தலைவலிக்கான காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் பார்க்குறேன், ஓகே மோஷன் போகலை, போயிட்டு தலைவலி சரியாக போயிடும், ஒன்றுக்கு போயிட்டு தலைவலி சரியாக போயிடும், மென்சஸ் ஆனால் தலைவலி சரியாக போயிடும், புரியுதுங்களா, பசிக்குதா சாப்பிட தலைவலி சரியாக போயிடும், உனக்கு 2 தூக்கம் இல்லை தலைவலிக்குது தூங்க சரியாக போயிடும். இதுதான் ட்ரீட்மெண்ட் நமக்கு. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன், தலைவலிங்கிறது இன்னைக்கு 20-25 தலைவலியால் பாதிக்கப்படும். நான் பார்க்குறேன் 2 இங்கே சரி பண்ணுறோம். ஏன்னா எப்படின்னா இந்த அடிப்படை உண்மைகளை புரிய வைத்து உணர வைத்து சிகிச்சை கொடுக்கறதுனால தான். அப்போது ஒரு தலைவலிக்கான காரணங்கள் எவ்வளோ இருக்கும் பொழுது தலையில் வந்து செதில், அப்போ இந்த செதில் அப்படிங்கிறது தலையில் பிரச்சனை கிடையாது, அவர்களுக்கான பிரச்சனைகள் உள் உறுப்பு, குறிப்பாக நுரையீரலில் முழுமையாக தொற்றுக்கூடிய நுரையீரலில் உங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் சளி மிக அதிகமாக கோத்திருக்கும் பொழுது அது வந்து உடம்புல வெப்பத்தை ஏற்படுத்தி மேலே செதில் செதிலாக மீன் மாதிரி வந்து பரவ ஆரம்பிக்கும். அதனால் வந்து சிகிச்சைகள் வந்து கொடுக்க வேண்டியது நம்ம உள்ள உறுப்புகளுடைய ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சீரணம், இந்த ராஜ உறுப்புகளுக்கு நம்ம சிகிச்சை கொடுத்து கழிவுகளை முழுமையாக வெளியேற்றும் போது மட்டும்தான் தலையில் ஏற்படக்கூடிய செதில்கள் வந்து முழுமையாக சரியாகும். அது நேரடியாக மருத்துவமனைக்கு வரும்பொழுது அதுக்கான சிகிச்சைகள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக. ஐயா, இப்போ இந்த உடற்பருமன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. அது தொடர்பான நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ கண்ணால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து நம்ம புல்தரையில் நடக்கும்பொழுது அதுக்கான சிகிச்சை நமக்கு அப்படியே கிடைச்சிரும். ஆமாம் ஆமாம், அதுதான் உண்மை. இப்போ இந்த மூளையில் வந்து கட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கட்டிகள்லாம் ஏன் உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம இன்னமும் வந்து கொழுப்பு நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள் மாதிரியும், கொழுப்பு தான் நம்ம உசிரியே வந்து எடுக்குது மாதிரியும் நினச்சிட்டு இருக்கலாமே. ஆனால் கொழுப்பு இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். நாம கொழுப்பு தான் நம்மளை பாதுகாத்துட்ருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஏசியில் உட்காந்துட்ருக்கீங்க, நம்மளுடைய உடல் வெப்பம் பார்த்திங்கன்னா 98.4 இருக்கணும், ஃபாரன்ஹீட் இருக்கணும். இப்போ ஊட்டிக்கு போகிறோம், நாம ஊட்டிக்கு போகும்பொழுது வந்து 98.4 ஃபாரன்ஹீட் இருக்காது, அங்கே வந்து 85-90 தான் இருக்கும். ஆனால் உடம்பு அதே 98.4 மெயின்டைன் பண்ணும். எப்படி? ஆமாம்,
இமயமலைக்கு போறோம், அங்க இன்னும் கம்மியா இருக்கும், ரஷ்யாலாம் மைனஸ்ல இருக்கும். அப்ப அவ்வளவு மைனஸ் டிகிரியில இருந்தாலும் கூட சுற்றுப்புற சூழ்நிலை மைனஸ்ல இருக்கும், ஆனா உடம்பு 98 நல்லா இருக்கும். அப்போ என்னதான் சுற்றுப்புற சூழ்நிலை இருந்தாலுமே உடம்பு தன்னுடைய வெப்பத்தை சமமாக வைத்துக் கொள்ளும். இல்ல வந்து பாலைவனம், சகாரா பாலைவனம் போறோம், உலகத்திலே மிகப்பெரிய பாலைவனம் சகாரா பாலைவனம், சின்ன பாலைவனம் கலகரி பாலைவனம் ராஜஸ்தான் இருக்கு, பாலைவனத்துல போறோம், பயங்கர வெப்பம். அப்போ 98.4 மேல இருக்கும், கிட்டத்தட்ட வந்து 98 இருக்கலாம், 100 இருக்கலாம், உண்டா இல்லையா, 105 இருக்கலாம், அங்க வெப்பம் அதிகமா இருக்கு. அப்பவும் உடம்பு என்ன பண்ணுதுன்னா 98.4 தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா உடம்புல ட்ரிபிள் வார்மன் சொல்லிட்டு வெப்பம் மண்டலமா இருக்கு, அதை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதற்கு அடிப்படை வந்து இந்த கொழுப்பு தான். கொழுப்பு இருந்தாதான் இதை நம்ம வந்து உடம்பு வந்து மெயின்டைனே பண்ணும். இப்ப நீங்க ஏசிலே உட்காந்துட்டு இருக்கீங்க, இருந்தா உடம்பு பத்தி சூடா இருக்கும். இது எப்படின்னா அந்த அதுதான் மூளை இருக்குல்ல, மூளை என்னங்கிறீங்க, மூளையே கொழுப்பு தான், மூளை என்பதே கொழுப்பு தான். ஐயா நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஐயா மருத்துவ நேர நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஹர்போ கேர் மருத்துவமனையின் படக்காட்சியை தற்போது பார்க்கலாம். என் பேர் சாந்தி, குடியாத்திலிருந்து வரேன். நாங்க சாப்பிட்டா எதுவும் ஜீரணம் ஆகாது, தொண்டையே நிக்க ஃபுல்லா, தண்ணி குடிச்சா கூட இறங்காது, அது ஒரே சரியா ஏன் போறோம், 2 மணி நேரம் ஆகும் பத்து தான் இறங்குமே, அது தண்ணியே உள்ள. சரி எனக்கு தொண்டை வலி, தொண்டையிலிருந்து தண்ணியே போறதில்ல சுத்தமா, ஒரு வாரமா அப்படியே இருந்தது, ஏப்பம் வந்துனே இருக்கும் தொடர்ந்து. அது வந்து இவர் நாடி பிடிச்சி பார்த்தாரு, பார்த்தப்ப வந்து அது நல்லா ஃபுல்லா குறைஞ்சிச்சு அந்த ஏப்பம் எல்லாம். இன்னைக்கு வந்து நல்லா இருக்குது, இப்போ உடம்பு தண்ணிலாம் குடிக்கிற நல்லா உள்ள இறங்குது. அதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அவர் சாமி மாதிரி எனக்கு கும்பிட்றான், எங்க குலதெய்வம் மாதிரி. சித்தரிக்கப்பட்டவையல்ல, அனைத்து 100% உண்மை. மருத்துவ நேர் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்ப இந்த விக்கல் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம், அதாவது ஏதாவது தண்ணி குடிச்சா கூட இறங்காது, அப்படியே தொண்டையிலே நிற்கும் அப்படிங்கிற மாதிரி, என்ன பிரச்சனைங்க அது? அதாவது உடம்புல வந்து கழிவுகள் முழுமையாக வெளியேறணும். இப்போ நம்ம உடம்புல வந்து திடக்கழிவுகள் இருக்கு, திரவ கழிவுகள் இருக்கு, வாயு கழிவுகள் இருக்கு. அந்த அம்மாவுக்கு வந்து வாயு கழிவுகள், கேஸ்ட்ரிக் தன்மை சொல்கிறோம் இல்லையா, அந்த வாயு கழிவுகள். இப்போ நீங்கள் காரு ஓட்டுறவங்க தெரியும், பெட்ரோல் இருக்கும், டீசல் இருக்கும், ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஏன்னா ஏர்லாக் ஆயிரும். வண்டியை 2-3 நாள் ஒரு 10 நாள் ஓட்டாமல் வச்சுட்டாங்கன்னா ஏர்லாக்கே நிற்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. உடனே அந்த ஏர்லாக் ரிலீஸ் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதே போல் தான் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த கேஸ்ட்ரிக் என்ன ஆயிடுச்சுன்னா, இதயமாகட்டும், நுரையீரலாகட்டும், இல்லை வயிற்று பகுதியில் இல்லை எல்லா ராஜ உறுப்புகள்லையுமே அந்த கேஸ்ட்ரிக் தன்மை வந்து பார்த்திங்கன்னா வந்து அடைச்சிட்டு நிற்கிது. அப்போ அந்த அடைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாது, நரம்பு வேலை செய்யாது, எலும்பு வேலை செய்யாது, நடக்க முடியாது, குனிய முடியாது, மோஷன் போக முடியாது, ஒன்றும் போக முடியாது, தூக்கம் வராது, கண் எல்லா பாதிப்பு இருக்கும், உடம்பு ஃபுல்லாக கெட்ட குப்பை நிற்கிது, கேஸ் ஃபார்மில் நிற்கிது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். அப்போ அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணணும், அவங்க என்ன மருந்து மாத்திரை கொடுத்தாலும் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ நாடி சமநிலை செய்த அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் அவங்க சரியாகலாம் அப்படின்னா, இது நான் பண்ணல அவன் பண்ணுறான், அந்த பிரபஞ்ச சக்தி ஈர்க்கக்கூடிய பிரபஞ்ச சக்திகளை ஈர்த்து உங்களுக்கு தரக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பயிற்சிகளை நான் முழுமையாக பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், 48 நாள் நான் சாப்பிட மாட்டேன், 1 நாள் கூட சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் தான் குடிப்பேன். வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சஷ்டி அப்போ 6 நாள் சாப்பிட மாட்டேன், அதே மாதிரி வந்து மாதம் மாதம் சஷ்டி இருக்குது சாப்பிட மாட்டேன், பௌர்ணமி அமாவாசை கிருத்திகை சாப்பிட மாட்டேன், 1 வருஷம் சாப்பிடாமல் இருப்போம். இப்போ கூட தைப்பூசத்துலேருந்து 1 வருஷம் சாப்பிடாமல் இருக்க பிறகு போகிறேன், 27ஆம் தேதி தைப்பூசம், 28ஆம் தேதி 28ஆம் தேதி திருச்செந்தூர் காலைல 5 மணிக்கெலாம் கோயிலில் இருப்பேன், திருச்செந்தூர் கோயிலில் இருப்பேன், அடுத்த தைப்பூசம் வரைக்கும் அப்போ சொல்லியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன், 1 வருஷம் சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்க போகிறேன். இது அடுத்த பயிற்சி எனக்குள்ள இது எல்லாம் வந்து நான் செய்து, இப்போ நீ சொன்னீங்க இல்லைங்களா, இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய அந்த முறைகளை நான் முதல்ல வந்து முறைப்படுத்திட்டு இருக்கேன். முழுமையாக கற்றுக்கிட்டுனா இல்லை, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய சித்த நிலை அது. அந்த சித்த நிலைக்கு நான் வந்து நெங்கிக்கக்கூடிய சூழ்நிலையில் போவதற்கு நிறைய தடைகள் இருக்குது. இருந்தாலுமே அட்லீஸ்ட் 100% இல்லைனாலும் ஒரு 20% அதை நான் முழுமையாக இருப்பதற்கு இறைவன் அருள் புரிஞ்சிருக்கான்னு தான் நினைக்கிறேன் நான். அதனால தான் இவ்வளவு பெரிய ஒரு அதிசயங்கள் எல்லாம் நம்மளால இறைவனது ஆசீர்வாதத்தில் கொடுக்க முடியுது. நாடி சமநிலை செய்யும் பொழுது ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இந்த 5 உறுப்புகளுடைய பலத்தை நாம் கூட்டுகின்றோம். இந்த உலகத்துல வந்து சூரியன் இருக்கார், நெருப்பு, நீர் சக்தி இருக்குது, காற்று இருக்கு, மண் இருக்கு, ஆகாயம் இருக்கு, இதுல எது அதிகமானாலும்
அந்த உலகத்துக்கு அழிவு உண்டாகுது. நீர் சக்தி அதிகமாயிடுச்சு, சுனாமி வருது, அழிவு. இல்லை தண்ணியே இல்லை, அழிவு. காற்று அதிகமாக இருக்குது, புயல் வருது, இல்லை காற்றே இல்லை. எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் இந்த உலகத்தில் அழிவு உண்டாகும். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதே அண்டத்தில் உள்ளது. பிண்டம் என்றால் உடம்பு, அண்டம் என்றால் உலகம். அப்போ இந்த பிண்டத்தில் ஐந்து சக்தி இருக்குது. இதயம்னா வெப்பத்தை கொடுக்கறது நம்ம உடம்புல, இதயம் வெப்பம். நீர் அப்படிங்கிறது கிட்னி. ஆகாய சக்திங்கிறது லிவர். மண் சக்திங்கிறது வயிறு. காத்துங்கிறது நுரையீரல். அப்போ இந்த ஐந்து சக்திகளில் எது அதிகமானாலும் குறைஞ்சாலும் வியாதி. இவ்வளோதான் விஷயம். அப்போ இந்த ஐந்து சக்திகளை சமமாக சமநிலைப்படுத்தும் பொழுது, நமக்குள்ளே சமமாக வைத்துக்கொள்ளும் பொழுது வியாதி இல்லை. இந்த ஐந்தை சமநிலைப்படுத்தக்கூடிய எல்லா விதமான ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்குது. அதை நான் புரிஞ்சிக்கல, அதை நான் வெளியிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். அதை எடுத்து கொடுத்துட்டு பயிற்சி கொடுக்குறேன், சொல்லி கொடுக்குறேன். அந்த குப்பைகளை நீக்குவதற்கும், திடக்கழிவு திரவக்கழிவு வாயு கழிவுகள் நீக்குவதற்கு பயிற்சிகள் மருந்துகள் கொடுக்குறேன். ஆனால் அதை கூட நான் செய்யாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு, கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் அரசின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு மருந்துகள் கொடுக்குறேன். கொடுக்கக்கூடிய மருத்துவர்கள், அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள், எல்லா விதமான வந்து உங்களுக்கு சர்டிஃபைடு டாக்டர்ஸு எல்லாத்துக்கும் உட்பட்டு இந்த சிகிச்சை கொடுக்குற நாம கொடுத்து இவ்வளவு முன்னேற்றங்கள் கொடுக்குறோம். பணம் இல்லைனாலும் இலவசமாக கொடுக்குறேன், இருந்தால் வாங்கிக்கிறேன். இவ்வளவு உதவிகள் செய்கிற காரணத்தினால தான் இறைவனது ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குன்னு நம்புறேன். சொல்லுங்க. சரிங்க, என்னுடைய கேள்வி வந்து, இல்லை இல்லை, நீங்க 48 நாட்கள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சாதாரணமாக இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஏகாதசி விரதம் அப்படின்னா கூட பசி தாங்க முடியாது, வயிறு என்னவோ செய்யும், அப்போ இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேளை உணவை நம்மளால கூட தள்ளி வைக்க முடியல, அது எப்படி சாத்தியப்படுங்க? இப்போ நீ கேட்டீங்கன்னா அது தப்பு தான். முதல்ல சாத்தியப்படும் முதல்ல நம்பணும். முதல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் எல்லா விதத்திலும் நமக்கு துணை புரிவான். நம்ம இடத்துல சக்தி இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ புரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்றோம், புரோட்டீன் நம்ம சொல்றோம் இல்லையா? புரோட்டீன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், உங்களுக்கு மூலக்கூறு அவ்வளோதான். நான் சொல்ல புரியுதான் இருக்கு உங்களுக்கு? சாரி, கார்போஹைட்ரேட்டுங்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். புரோட்டீன் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து C6 கார்பன் வந்து 6%, அதாவது 6 மடங்கு, ஹைட்ரஜன் வந்து 12 மடங்கு, ஆக்சிஜன் 6 மடங்கு, CH12R6. இதுதான் ஃபார்முலா. நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் வந்து C27, ஹைட்ரஜன் வந்து 48 மடங்கு, ஆக்சிஜன் வந்து 1 மடங்கு. இதுதான் கொலஸ்ட்ரால். நீங்கள் எதை எடுத்தீங்கனாலும் சரி, நீங்கள் நம்ம உடம்புல இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதுதான், இந்த மூலக்கூடு தான் நமக்குள்ளே இருக்குது. உடம்புக்கு தேவையானது கொலஸ்ட்ரால் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரோட்டீன் ஆகட்டும், இல்லை கார்போஹைட்ரேட் ஆகட்டும், என்ன சத்துக்களாக இருந்தாலும் இந்த மூலக்கூறுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. அப்போ இந்த மூலக்கூறுகள் எல்லாமே காற்றில் இருக்குது, சூரிய ஒளியில் இருக்குது. நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். நீங்கள் உணவுலேருந்து நினச்சிட்டு இருக்கீங்க, உணவுலேருந்து எடுத்து உடம்பு இதை தான் மாற்றுது. உடம்பு எப்படி மாத்துதுன்னா, இது எடுக்கக்கூடிய சத்துக்களை இந்த மூலக்கூறுகளாக மாற்றிக்கொள்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, உணவு தேவையில்லப்பா, அது காத்திலே இருக்கு, சூரிய ஒளியிலே இருக்கு, மண்ணிலே இருக்கு. அதை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்பு பக்குவப்படுத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். அதுக்குதான் இந்த பயிற்சிகள். நாம கண்டிப்பா நேருக்காங்க பாத்துடலாம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து ரொம்ப நாளா நான் வந்து லைவ்ல வந்து இந்த விஷயத்த நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் பண்ணணும்னு நான் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலி எனக்கு 1 இயருக்கு முன்னாடி கழுத்துல ஒரு நீர் கட்டி இருந்துச்சு. நாங்க அதை வந்து பயந்துட்டு ரொம்ப கழுத்து வலிக்கும், ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. நாங்க இங்க இருக்கிற கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம். அவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன் பண்ணி அந்த லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்லுவோம் மேபி கேன்சரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியல. சார் கிட்டதான் நாங்க போனோம். அங்க போய் நானும் எங்க ஹஸ்பண்ட் போனோம். சார் கிட்ட எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, சார் ஒருவேளை கேன்சரா இருக்குமான்னு. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னோட நாடி புடிச்சிட்டு சொன்னாரு, அப்படிலாம் கிடையாது, நீங்க நான் சொல்ற ட்ரீட்மெண்ட்ட ஃபாலோ பண்ணுங்க, சரியா தைரியமா இருங்கன்னு சொன்னாரு. தேங்க் கோட், நான் டெய்லியும் அவரை நினைச்சிட்டு இருக்கேன். நான் அவ்வளவு பயந்துட்டு இருந்தேன், ஆனா எனக்கு வந்து அவர் கொடுத்த இதை வந்து ஃபாலோ பண்ணேன். அப்புறம் 10 போடுச்சுனாரு, கியூர் ஆயிடுச்சு எனக்கு, அந்த கட்டி கியூர் ஆயிடுச்சு. இன்னைக்கும் அவரு விளம்பரம் பாக்குறாங்க போற ரியலி. இது வந்து நான் கோயம்புத்தூர் ஆபீஸ்ல அங்க வந்தா கொல்ல பேஷண்ட் வெயிட் பண்ணுவாங்க, நம்ம அவரை மீட் பண்ற முடியுமான்னு எனக்கு இதா இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி லைவ் கிடைச்சா சொல்லலாம் சொல்லலாம். இவ்வளவு நாள் நான் ட்ரை பண்ணேன், இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிச்சு.
ரியலி ஹி இஸ் கிரேட். நான் டெய்லி காலையில இவரை நினைக்கிறேன், ஆனா அவருக்கு நான் யாரும் தெரியாது. பேஷண்ட் எவ்வளவோ பேஷண்ட் வர்றாங்க, எனக்கு கழுத்துல இருந்த கட்டி நான் வந்து ரொம்ப வைக்கிட்டு இருந்த கேன்சரா இருக்குமா இருக்குமான்னு. ஆனா இவர்கிட்ட போய் தான் எனக்கு அது வந்து கியூர் ஆச்சு. நானும் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், ரியலி ஹி இஸ் அ கிரேட், ஹி இஸ் அ காட் ஃபார் மீ. எனக்கு அந்த அந்த கழுத்துல வந்த கட்டிக்கு நான் கேன்சரா இருக்குன்னு பயந்து நான் டிப்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி ரியலி அவர் வந்து சத்தியமா சொல்றேன், அவர் கடவுள் தான். என்ன பார்த்தா இவங்க இருக்கு எதிர்த்தாப்புல இங்க பாக்குறாங்கல்ல நேயர்கள், ரியலி அவங்ககிட்ட நான் சொல்றேன், நம்பிக்கையா போங்க. நான் எவிடன்ஸ் ஆஃப் இந்த மெடிசன், இந்த டாக்டருக்கு எவிடன்ஸ் நான் இருக்கேன். நான் வந்து ஐ எம் எஜுகேட்டட், பட் நான் அந்த கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன கட்டி இது கேன்சரா இருக்குமா என்ன ஏது, எனக்கு அவ்வளவு பயமா இருந்தது. லிக்விட் எடுக்கணுங்கிறாங்க, அந்த லிக்விட் எடுத்து டெஸ்ட் பண்ணணும், இந்த கட்டி இருக்கும் போது நான் பட்ட மன கஷ்டம், கழுத்து வண்டி ஓட்டும் போது கழுத்து வலிக்கு திரும்ப முடியாது, ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துக்க முடியாது, உட்காந்து அந்த அது இந்த கட்டி நீட்டுட்டியான்னு பெயின் ஆகும். எனக்கு அந்த அவஸ்தையெல்லாம் நான் வந்து அனுபவிச்சேன், அதனால நான் சொல்றேன் சார், உண்மையா எனக்கு இன்னைக்கு லைன் நீங்க கொடுத்துருக்க மக்கள் திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கோயம்புத்தூர் போனா அவங்க ஃபுல்ல பேஷண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்கள பார்த்தாரா நம்ம போய் பார்க்க முடியுமா, எனக்கு அப்படி இருக்கு, இதுக்காக நம்ம ஒரு நாள் போகணும் போகணும், நம்ம போய் அவர்கிட்ட சொல்லணும்னு நான் எவ்வளவு நாள். அம்மா உங்க பேர் என்னம்மா? சகுந்தலா. சகுந்தலா உங்க பேர்? சகுந்தலா. ஐ அம் சகுந்தலா. ஓகே, ரொம்ப சந்தோஷம் நீங்க நிகழ்ச்சியில வந்ததுக்கு. ஒரே விஷயம் என்ன சகுந்தலாங்கம்மா, நீங்க ஹலோ கேக்குதுங்களா? ஹலோ சொல்லுங்க சார். அதாவது இறைவனது ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள முழுமையாக இருந்த காரணத்தினாலதான் உங்களுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்தது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இறைவன் இடத்துல எப்பவுமே நம்ம கருணையோடு நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்துக்குள்ள வரும்பொழுது இறைவனது பார்வை நமக்குள்ள வந்துடும். கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த முறை நான் நாளைக்கு நான் கோயம்புத்தூர் வரேன், நீங்க வாய்ப்பு இருந்தா வந்து நேர்ல சந்திங்க. ஏன்னா நீங்க வந்து பல்ஸ் பேலன்சிங் வந்து அடிக்கடி பண்ணிக்கணும். நாடி சமநிலை அப்படிங்கிறது ஒரு முறை பண்ணிக்கிட்டு கரைஞ்சிருச்சு, சந்தோஷம் எனக்கு. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது என்னை வந்து அதுக்காக எந்த விதமான பைசா வாங்குறதுல இலவசமாக தான் பார்க்குறேன் நான். அது குறிப்பாக கேன்சர் கட்டிங் இலவசமாக தான் பார்க்குறேன். வந்து நாடி சமநிலை செஞ்சுக்கங்க. அப்போ வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆற்றலும் உங்களுக்கு கிடைச்சி நோய்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இனி திரும்ப வரவே வராது அப்படிங்கிற நிலைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துடுவீங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. ஏன் நம்ம தொடர்ந்து பேசுவோம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில் ஹெர்போ கேர் மருத்துவமனையின் படக்காட்சியை தற்போது பார்க்கலாம். என் பேரு சித்ரா எப்சிபா, வயசு 56. எனக்கு 5 வருஷமா சுகர் இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் ஃபுல்லா ஒரே வலி, கை வலி, தைராய்டு. யூடியூப்ல பார்த்து குற்றமாக சுகம் கிடைக்கிற நம்பிக்கையில வந்திருக்கிறோம். தூக்கப்பா சித்தரிக்கப்பட்டவை அல்ல, அனைத்து 100% உண்மை. சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. இப்ப இவங்க கூப்பிட்டுருந்தாங்க கோவையிலேருந்து சகுந்தலாங்கிறவங்க. பல பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஒரு சின்ன சிகிச்சையிலேயே நீங்க சொல்றது கேட்டு நல்ல மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா சொன்னாங்க. அந்த நம்பிக்கை அப்படிங்கறது ரொம்ப பெரிய விஷயம். இல்ல, அதாவது என்ன அப்படின்னா, கேன்சர் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வெளியிருந்தா புண்ணு, உள்ள இருந்தா கேன்சர். உடம்புக்கு வெளியிருந்தா புண்ணுன்னு நம்ம சொல்றோம். அதே தான் உடம்புக்கு உள்ள இருக்கு. அது இதை எளிமையாக நாம் வந்து சொல்கிறதுனால தான் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு மருத்துவத்தை இன்னைக்கு வந்து நம்ம எளிமையாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். நாம இது எனக்கு பலமும் அது தான், பலவீனம் அது தான். நிறைய மக்கள் நம்புகிறாங்க, நிறைய பேர் நம்ப மாட்டேங்கிறது. இது எப்படி இதெல்லாம் சாத்தியமில்லை? கூகுளில் போட்டால் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரணமான வியாதிக்கு 10 பக்கம் வருது, 10 பக்கத்துலையும் குணப்படுத்த முடியாதுன்னு தான் போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்பொழுது ஒரு பயம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்போ நான் சொல்லும்போது அது புரியாது. அதனால் இந்த மாதிரி வந்து உணர்ந்தவர்கள் பேசும்பொழுது கேட்குறவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிட்டு நம்பிக்கை ஏற்பட்டு வந்தாங்கன்னா நம்ம சரி பண்ணி தரோம்.
இதில் என்னென்னா நான் திரும்பவும் சொல்லிட்டேன், பணத்துக்கு இங்கே முக்கியத்துவம் கிடையாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் இது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவையாக நினச்சி நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இவ்வளோ மக்கள் வந்து நம்ம தேடி வராங்க. சொன்னாங்க இல்லையா அவ்வளோ கும்பல் வரும் அப்படின்னு, பட் அவ்வளோ பேத்தையுமே நான் பார்ப்பேன். அது என் நைட்டு விடிய விடிய ஆனாலும் சரி, வந்துட்டாங்கன்னா நான் பார்க்காம போக மாட்டேன். எங்களுக்கே தெரியும், மக்கள் டிவிலே தெரியும், ஃபோன் பண்ணால் கூட நான் வந்து வீட்டுக்கே கூட அமிச்சு நான் பார்க்குறேன். நான் ஐரோசமத்துக்கு உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னொரு ஆங்கிலன்னு தெரியும். திருவேற்காடுலேருந்து நிறைய பார்த்துட்ருக்கேன். அன்னைக்கு கூட நம்ம வந்து நாமக்கல்ல ஒரு லேடி போய் பார்த்துட்டு வந்தோம் நம்ம. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு சர்வீஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதாவது கண்டிப்பாக நம்ம நேயர்கள் வந்து நோய்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம், நேரம் குறைவு, அதனால் எண்டுக்கு வரேன் நான். நோய்களை பார்த்து பயப்பட வேண்டாம், அது எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை அற்புதங்களை இறைவன் கொடுத்துருக்காரு. திண்டுக்கல்ல பூட்டு தயார் பண்ணும்பொழுது சாவியும் தயார் பண்ணி தான் வருது, தவிர பூட்டு தனியாக சாவி தனியாக இல்லை. கடவுள் நம்ம படைக்கும் பொழுது எல்லா விதமான ஆற்றலையும் கொடுத்துருக்காரு, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தீர்க்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றலையும் கொடுத்துருக்காரு. அதை தான் சொன்னேன், ஒரு தாயால் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு இதயத்தை உருவாக்க முடியும், நுரையில் உருவாக்க முடியும் போது தனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஓட்டை சரி பண்ணிக்க முடியாதான முடியும். அது நிறைய உண்மைகள் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து கொழுப்பை பற்றி தான் இன்றைக்கி பேசுறேன்னு ஆரம்பித்தேன் நான். இந்த கொழுப்பை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச முடியல நம்மளால், ஏன்னா அவ்வளோ மக்கள்லாம் வந்தாங்க. அந்த டீ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நான், அந்த டீ பற்றி நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். டீ குடிக்கிறவங்க டீ குடித்த நோய் சரி பண்ணிக்கலாம். ஃப்ரான்ச்சைசி தமிழ்நாடு முழுவதும் நம்ம பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்காக நான் பிரான்ச் கேட்டுட்ருக்கேன். யாராவது உங்கள் ஊரில் நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆரம்பிக்கன்னு நினச்சிங்கன்னா உடனடியாக கால் பண்ணுங்கள், ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து கொடுக்கலாம். மற்றவர்களை மகிழ்வித்து, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி, மற்றவர்களுடைய துயர் துடைத்து, கண்ணீரை துடைத்து, கண்ணீரை வரவைக்கணும், ஆனந்த கண்ணீரை வரவைக்கணும். அதன் மூலியமாக ஒரு நாளுக்காக சம்பாதிக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். அதை தான் நான் ஆசைப்பட்றேன், அதை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். குறைஞ்சபட்சம் மாதம் 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் அவங்களுக்கான இன்கம் மட்டுமே பண்ணித்தர முடியும். ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்ஸ் வருவாங்க. நீ நினைக்கிறது போல் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேஷண்ட் நம்ம காத்துட்ருக்காங்க. நமக்கு என்னால் போக முடியல அவ்வளவுதான். அதுதான் வந்து ஒரு நிறைய பிரான்ச்சை உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான். அதில் வந்து மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கால் பண்ணாங்கன்னா அதை ஏற்படுத்தி கொடுக்கலாம். வரும் நாட்களில் நீங்கள் எந்தெந்த ஊருக்கு? வரும் நாட்கள் வந்து நாளைக்கு காலையில் கோயம்புத்தூர் இருக்கேன், ஈவினிங் வந்து திருப்பூரில் இருக்கேன், அடுத்த நாள் காலையில் ஈரோடு, அப்புறம் சேலம், அப்புறம் தஞ்சாவூர், மதுரை, சாரி தஞ்சாவூர், மன்னார்குடி, மயிலாடுதுறை, நாகர்கோவில், நாகப்பட்டினம், அந்த பெல்ட் அப்படியே ஃபுல்லாக, அதாவது வந்து தஞ்சாவூர், மன்னார்குடி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், அந்த பெல்ட் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நேயர்கள் வந்து அங்கே நேரில் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 50 பிரான்ச் இருக்குது தமிழகத்தில், எல்லா ஊருக்கும் டாக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா ஊருக்கும் டாக்டர்ஸுக்கும் முறையான ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் நாம. ஸோ அதனால் வந்து போகும்பொழுது என்னை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்க அவங்களே நல்ல தரமான சிகிச்சை கொடுப்பாங்க. குறிப்பாக இதை சொல்ல மறந்துட்டேன் நான், ஃப்ரான்ச்சைஸி எனக்கு முக்கியமாக தேவை. எல்லா ஊர்களும் டைம் ஆச்சு நினைக்கிறேன், தலைநாட்டுமே தெரியுது எனக்கு. எல்லா ஊர்களிலையுமே வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிற இயற்கை உணவுகள், உணவே மருந்து. அந்த உணவை நாம் எப்படி மருந்தாக மாற்றிக்கொள்வது? உணவே மருந்துனா உணவு மருந்து கிடையாது, நம்ம சாப்பிட்ற உணவு மருந்து எப்படி மாற்றுறது? அந்த முறையில் ஹோட்டல்ஸு, டீ கடை, இயற்கை சார்ந்த டீ கடை. அடுத்த வாரம் கண்டிப்பாக பேசுவோம், ஏன்னா தண்ணிக்கு அப்புறம் அதிகமாக குடிக்கிறது டீ தான். பேசுவோம், உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை சந்திச்சு, பொங்கல் கழிச்சு கிட்டத்தட்ட 15 நாள் கழிச்சது, மக்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றிங்க. உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் வர்ம ஆசான் SR நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போ கேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்ம ஆசான் SR நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் தமிழகம் முழுவதும் 35க்கும் மேற்பட்ட ஹெர்போ கேர் மருத்துவமனைகள், 135க்கும் மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டு ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகிறது. ஹெர்போ கேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள் ஆவார்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசமும் இல்லாமல் அரசு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பாத் ஆஃப் ட்ரூத் மாடர்ன் ஏஜ் ஸ்பிரிச்சுவல் குரு பீப்புள்ஸ் டாக்டர் இஸ் த மேக்னட் ஆஃப் யூனிவர்சல் எனர்ஜி.
ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல, குழந்தைங்கிறது தெய்வ சமமா பாக்குறேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. Guiding light for inner peace and self awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாகுங்கள். இதுதான் நிஜம். For life transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படுத்த. Founder and Chairman, Sir Dr. S.R. Naveen Balaji's Herbocare Hospital Private Limited. மனித நேயத்தின் சாட்சியை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு கர்ணனின் கொடை காட்சியை பார்த்தோம், இன்று மனித நேயத்தின் சாட்சியை பார்க்கிறோம். சித்தர்கள் சொன்ன சூத்திரத்தை, புத்தர் சொன்ன சூத்திரத்தை அறிந்து அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பவர் தான் ஐயா நவீன் பாலாஜி அவர்கள். பிணி நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் பல ஆண்டுகளாக மிக நல்ல சேவை மருத்துவத்துறையிலே செய்து கொண்டு வருகிறார்கள். சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு இந்த அளவுக்கு உயர்வு வருகிறது என்றால், எத்தனையோ மருத்துவர்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மக்களால் மதிக்கப்படக்கூடிய மாண்புமிக்க மருத்துவராக இருக்கிறாரே, இவருடைய புகழ் தொடர வேண்டும். மருத்துவத்திற்கு மதம் கிடையாது. டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்கள் அவருடைய மருத்துவ சேவையின் மூலமாக ஏராளமான பேர் குணமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவது ஆன்மீகத்தால் மட்டுமல்ல, மருத்துவத்தாலும் சாத்தியம் என்பதை நவீன் பாலாஜி அவர்கள் இங்கே நிரூபித்திருக்கிறார். டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் நம்முடைய மருத்துவ உலகிலே ஜாம்பவானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமத்துவ நாயகன். அவருடைய சேவை தொடர வேண்டும். சர்வீஸ் டு ஹியூமனிட்டி இஸ் சர்வீஸ் டு காட். இந்த மாமனிதரை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். From bottom heart, I bless, congratulate our beloved great man, Dr. Naveen Balaji. அவர் ஒரு மருத்துவராக மக்கள் மனங்களை புரிந்தவராக, அவருடைய இந்த செயல்பாடுகள் போற்றுதலுக்குரியது. தமிழகத்திலே இருக்கிற இளைஞருடைய சிந்தனையை மடை மாற்றி ஒரு நல்ல திசையை நோக்கி நகர்த்துகின்ற டாக்டர் அவர்களை மனமாற பாராட்டி வணக்க வாழ்த்து. நவீன் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்படக்கூடியவராக, போற்றப்படக்கூடியவராக மிளிர்ந்து வருகிறார். மகிழ்வித்து மகிழ் தன்னுடைய ஸ்லோகன், தன்னுடைய தொழிலுக்கான, தன்னுடைய வாழ்க்கைக்கான, தன்னுடைய மருத்துவ நடைமுறைக்கான, தன்னுடைய நிறுவனத்திற்கான ஒற்றை முழக்கம் நாம் அனைவரையும் மகிழ வைத்து அவர் மகிழ்கிறார். அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. ஒரே ஒற்றை சொல்லிலே ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் தடுத்து நிறுத்துகிற சக்தி ஐயாவுக்கு உண்டு. உங்களுக்காக துணை நிற்கிற, அதாவது ஐயாவுடைய சகோதரனாக இருக்கின்ற நவீன் பாலாஜி அவர்களுக்கு துணை நிற்கிற இன்றைக்கு மத்திய அமைச்சர் இந்த இடத்திலே வாக்கு தருகிறார்கள். எந்த நேரத்திலையும் பாராளுமன்றத்திலே உங்களுக்காக, மருத்துவத்திற்காக, மருத்துவத்துடைய வளர்ச்சிக்காக ஐயா பேசுவார்கள்.